கோவிட் தொற்றுக்கு எதிராக நாடே ஒன்றுபட்டு நிற்பதை உறுதி செய்யும் வகையில் இன்றிரவு ஒன்பது மணிக்கு அனைவரும் தங்களது வீடுகளில் அகல்விளக்கு மெழுகுவர்த்தி அல்லது செல்பேசியில் உள்ள டார்ச் லைட் மூலம் ஒளியை உமிழச் செய்யுமாறு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கோவிட் தொற்று பரவுவதை தடுக்க நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் தீவிரமான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இதன் ஒரு பகுதியாக நாடு தழுவிய ஊரடங்கும் அமலில் உள்ளது இந்த சூழலில் நாட்டு மக்கள் தனிமையில் இல்லை என்பதை உணர்த்தவும் நோய் தொற்றுக்கு எதிராக நூற்று முப்பது கோடி மக்களும் ஒன்றுபட்டு இருப்பதை உணர்த்தவும் இன்றிரவு ஒன்பது மணிக்கு ஒன்பது நிமிடங்கள் விளக்கேற்றுமாறு பிரதமர் விடுத்த அழைப்பை ஏற்று அதற்கு மக்கள் தயாராகி வருகின்றனர் அதே நேரத்தில் கோவிட் தொற்று பரவாமல் இருக்க அனைவரும் வீட்டை விட்டு வழ மல் தங்களது வீடுகளின் ஜன்னல்கள் பால்கனிகள் போன்ற இடங்களில் அகல் விளக்கு ஏற்றுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஏற்கனவே கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டு மக்கள் அனைவரும் கோவிட் தொற்றை எதிர்த்து போராடி வரும் மருத்துவர்கள் செவிலியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஆகியோருக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தங்களது வீடுகளில் கரவழி எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே நேரத்தில் இன்று மின்விளக்குகளை மட்டுமே அணைக்க வேண்டும் என்றும் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட இதர பயன்பாட்டிற்கான மின்சார இணைப்பை அணைக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு மின்சார வாரியமும் மத்திய எரிசக்தி அமைச்சகமும் கேட்டுக்கொண்டுள்ளது ஒரே நேரத்தில் விளக்குகளை அணைத்து ஆன் செய்தால் மின் தொகுப்பில் பிரச்சனை ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்